இன்னும் ஜாதி ஒழியணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பட் எப்படிதான் ஜாதி ஒழிய போகுது அப்படின்னு சொல்லி எனக்கு இன்னும் ஒன்றும் புரியலைங்க. செல்வராஜ் அப்படின்ற ஒரு டைரக்டர் பரியரும் பெருமாள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படத்தை வந்து கொண்டு வந்தாரு. ரீசன்ட் டைம்ல பாத்தீங்கன்னா தனுஷ் அவரோட நடிப்பு அசுரன் ஒரு பயங்கரமான பின்னி பலரடிச்சு அந்த படமும் நம்ம மாரி செல்வராஜ் பரியரும் பெருமாள் இந்த ரெண்டு படமும் சேர்ந்த விதத்துல ஒரு படம் வந்து வரப்போகுது. அதுதான் கர்ணன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி பயங்கரமான வேற லெவல் ஹைப்ல போய் ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் இந்த ஒரு கர்ணன். இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு எதை வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொடியன்குளம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு பாத்தீங்கன்னா பல வருஷமா பஸ் வரல. அந்த வாழக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு போக்குவரத்து வசதினாலும் பக்கத்து ஊருக்கு போய் தான் பஸ் ஏறி அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு வெளியூருக்கு வந்து போகணும். அப்படி இருக்கலாம் அந்த ஊர்ல பஸ் நிக்கல. அந்த பஸ்ஸுக்காக அங்க இருக்க ஒரு ஆள் ஒரு பயங்கரமான கையை ஓங்குறாரு. அவர் தான் நம்ம கர்ணன் தனுஷ் ஓகேங்களா. கடைசியா அந்த ஊருக்கு பஸ் வந்துச்சா வரலையா அப்படின்றதா இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்துல பாசிட்டிவ் நெகட்டிவ் பேசிட்டு இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம் ஓகேங்களா. படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டிப்பா பாசிட்டிவான விஷயங்கள் படத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. முக்கியமா லால் அவரோட கேரக்டர் வரும்போதுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நட்டி போலீஸ்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டின மாதிரி ஒரு போலீஸ உண்மையான போலீஸ முன்னாடி கொண்டு வந்து அவர் வர போர்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆக்கின மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. லால் அவரோட கேரக்டர் வரும்போது நமக்கு பிடிச்சு எப்படா இவரோட கேரக்டர் இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் ஸ்மைலோட பாக்குற மாதிரி ஒரு விஷயம் வந்து இருந்துச்சு. அண்டு தனுஷ் அவரோட நடிப்பு சொல்லவே தேவையில்லை. அசுரன் அளவுக்கு இல்லைனாலும் ஓகே இந்த படத்துக்கு என்ன தேவை அதை வந்து கொடுத்திருந்தாரு அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. இந்த படத்துல காட்டப்பட்டிருந்த விஷுவல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, கண்டா வர சொல்லுங்க கர்ணனை கையோட கூட்டி வாருங்க அப்படின்னு ஒரு பாட்டு வந்து ஓபனிங் சாங்கு. அது வரும்போது விஷுவல்ஸ் காட்டியிருக்காங்க, எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒவ்வொரு விஷுவல்ஸும் சூப்பர் சூப்பரா விஷுவல்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தட்டான் தட்டா வண்டி கட்டி அந்த ஒரு பாட்டா இருக்கட்டும், விட்டுறாதீங்க எப்போ விட்டுறாதீங்க எம்மோ அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. இந்த பாட்டு வரும்போதுலாம் விஷுவல்ஸ் அவ்வளவு ஒரு சூப்பரா என்ன வந்து கொடுக்கணுமோ அதை வந்து கேமராமேன் பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்தோஷ் நாராயண் அவரோட மியூசிக் ஒரு சில இடங்கள்ல லேகா இருந்தாலும் மிச்ச இடங்கள்ல என்ன கொடுக்கணும், என்ன பிஜிஎம் போட்டா கரெக்டா இருக்கும், என்ன பேக்ரவுண்ட் ஸ்கோரை வந்து கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து 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 இந்த படத்துக்கு வந்து உழைச்சிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். முக்கியமா அதுக்கான காரணம் மாரி செல்வராஜ், அவர் மட்டும் சொல்ல முடியாது, இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ஒரு பெரிய கங்கராச்சுலேஷன் வந்து சொல்லிக்கும். இந்த பட ஹீரோயினி கேரக்டர் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் கசமுசா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யோகி பாபாவோட கேரக்டர் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்களை வந்து இந்த படத்துல வந்து எடுத்து வச்சிருந்தாங்க, சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் நெகட்டிவான விஷயங்கள் என்ன அப்படின்னு நான் வந்து இப்ப பேசலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நெகட்டிவ் அப்படின்னு எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துல ஜாதி அப்படின்றது இருக்கு, அது எந்த வித மாற்றுக்கிறதும் கிடையாது. ஜாதி சான்றிதழ் கொடுத்தாதான் நீ போய் ஸ்கூலுக்கு சேர முடியும் அப்படின்ற ஒரு அத்தியாயம் நம்ம முப்பாட்டை காலத்துல இருந்து நமக்கு பழகி வச்சுட்டாங்க. நம்மளும் அதைபடியே போயிட்டு இருக்கோம். பட் அதை மாத்தணும் அப்படின்னு நினைச்சோம்னா மாத்த முடியாது, பட் அதை மறந்துட்டு வாழதான் முடியும் அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் இந்த படத்து மூலமா ஜாதி எதுவும் ஒளியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும்ட்டு ஏதோ ஒரு இடத்துல வளருதோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழ் ஜாதி மேல் ஜாதி அப்படின்னு சொல்லி அவங்க பேச்சுவார்த்தையிலே நமக்கு வந்து தெரிய வருது. அப்படி இருக்கையில ஒரு சில இடங்கள்ல நமக்குன்னா ஏன் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க, எதுக்கு இந்த மாதிரி எடுத்து ஒரு தேவையில்லாத வேலைகளை வந்து பாக்குறாங்க. சினிமா அப்படின்றது ஒரு பொழுதுபோக்குத்தலாம், அதுலயும் போயிட்டு இந்த மாதிரி சில விஷயங்களை புகுத்துனா எப்படி படம் பார்க்க தோணும் அப்படின்ற ஒரு விஷயமும் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாதி தலைவரோட போட்டோ வரைகிறது தப்பு இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் அந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும். ஏன்னா பல படங்கள்ல நம்ம ஜாதி தலைவரோட சிலையை காட்டுறாங்க அப்படி இருக்கல இந்த ஒரு படத்துல காட்டுவாங்க, பட் பாதியிலே இது பண்ணி தலையை வந்து மாத்தி வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்த படத்தை வந்து காட்டியிருந்தாங்க. உண்மையில அதை கொஞ்சம் என்னால அசெப்ட் பண்ண முடியுது. பட் இந்த படத்தினால ஜாதி ஒளியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பேசிட்டு இருந்தாங்க. பட் அது மாதிரி எனக்கு தெரியல அவங்க என்ன கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத எடுத்து காட்டின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்து இந்த படத்துல வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. கடைசியில ஒரு தாக்கம் மனசுக்குள்ள ஒரு வேதனையிலும் லைட்டா வந்து போன மாதிரி இருந்துச்சு. அண்டு ஒரு சென்டிமெண்ட் சீன்ஸ்னா நமக்குள்ளே ஒரு
சில விஷயங்களை பார்க்கும்போது நம்மளே கண் கலங்கி அழுகிற மாதிரி ஒரு விஷயம்னா இந்த படத்துல வந்து வந்துட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஜாதி தலைவர் போட்டோ வரைஞ்சாருன்னு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இமானுவேல் சேகர்னார். ஓகேங்களா, அவரோட போட்டோ வந்து ஸ்டார்டிங்ல ஒரு கேப்ல வந்து வரைவாங்க. வரையும் போது பாதிலே நிப்பாட்டிட்டு போயிருவாங்க. கடைசி ஃபைனல் கட்டு வரும்போது நம்ம லால் அவரோட கேரக்டர் பாதிலே பாதின்னு சொல்ல முடியாது ஃபைனல்ல வந்து இறந்துருவாரு. அவரே தீ குளிச்சு, ஓகேங்களா, தீ குளிச்சு இறந்தனால அவரோட போட்டோவை வந்து அந்த இடத்துல தலையை மட்டும் மாத்தி வரைஞ்சிருப்பாங்க. ஒரு பெரிய தியாகி அப்படின்ற ஒரு பட்டம் கொடுத்து கடைசியா பாத்தீங்கன்னா அந்த ஊருக்கு பஸ் அப்படின்றது வந்துருது. இதுல நான் எதுக்காக இவ்வளவு விஷயம் வந்து பேசுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மாரி செல்வராஜ் அப்படின்ற ஒரு டைரக்டர், அவங்க என்ன சமுதாயம் ஏது என்ன விளக்கன்னா எனக்கு தெரியாது. ஸ்டில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு விஷயத்த வந்து லைட்டா கம்மி பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. மிச்சப்படி பெருசா எதுவும் தோணல. தன்னோட ஜாதியை வந்து பெருமையா பேசி படம் எடுக்கிறது வேற, அடுத்த ஜாதியை மட்டம் தட்டி நாங்க இப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லி படம் எடுக்கிறது வேற அப்படின்றதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பார்க்கப்பட்ட ஒரே ஒரு விஷயம். மிச்சப்படி நீங்க வாடக கல் எடுத்துட்டு வந்துரு சாமி சொல்லிக்கிறேன் முன்னாடியே, ஏன்னா ஜாதி கலவரத்தை ஏற்படுத்தி விட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் கிளம்புனாலும் அதுக்காக சொன்னேன். கண்டிப்பா அந்த படத்தை தியேட்டர்ல போய் கண்டிப்பா நான் இன்னொரு தடவை கூட பார்ப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டா இந்த மூவி இருந்துச்சு. படத்துல காட்டப்பட்ட விஷயங்கள், விசுவல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுண்ட், தனுஷ் அவரோட நடிப்பு, லால் அவரோட கேரக்டர், முக்கியமா அவங்க பேசப்பட்டிருந்த பாசைகள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த விஷயமும் பிடிச்சிருந்துச்சு. பட் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள ஒரு ஓட்டம் வந்து இருந்துச்சு. படம் பார்த்து முடிச்சு வந்த பிறகும் அதோட தாக்கம், அந்த படத்தோட தாக்கம் இன்னும் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. இந்த படத்துக்கு நம்ம சேனல் சார்பா ரேட்டிங் என்ன கொடுக்குறோம் அப்படின்றது கண்டிப்பா 5க்கு நான் 3.75 அப்படின்றது கொடுப்பேன். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல வந்து பிரஸ் பண்ணுங்க. முக்கியமா அந்த ஹீரோயினி கேரக்டர் விட்டேன் பாத்தீங்களா, சே மனசே சங்கட்டம்டா.